இங்கிலீஷ் ஃபார் லைஃப் 9வது வார அடிப்படை பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பாடத்தில் நாம் எதிர்மறை வாக்கியங்களை பயிற்சி பண்ண போகிறோம். கடந்த வாரத்தில் பி துணை வினைச்சொல் வாக்கியங்களில் எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்குவது எப்படி என்று கண்டிருந்தோம். பி வெர்ப் என்பது இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், வில் பி, ஷால் பி என்பது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். அதோடு நாட் சேர்க்கும் பொழுது எதிர்மறை வாக்கியத்தை தரும் என்று நாம் கடந்த காணொலியில் கண்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் பெர்சன், அதாவது பேசுபவரை குறிக்கக்கூடிய ஒருமை வார்த்தையான ஐ, பன்மை வார்த்தையான வி மற்றும் பொசசிவ் அட்ஜெக்டிவ் மை மற்றும் அவர் இவைகளோடு எவ்வாறு நிகழ்கால பி ஃபார்ம் வெர்பை எதிர்மறை வாக்கியமாக மாற்றி அமைப்பது என்பதை நாம் இப்பொழுது பயிற்சியாக செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்பது ஐ என்று நமக்கு நன்கு தெரியும். அதோடு இந்த ஆம் என்கின்ற துணை வினைச்சொல் வந்து அதை எதிர்மறை வாக்கியமாக மாற்றும் பொழுது என் அபாஸ்ட்ரோபி டி சேர்க்க வேண்டும் என்று நாம் கடந்த காலங்களில் கண்டிருந்தோம். இப்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறெல்லாம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை காண இருக்கிறோம். இதை மட்டும்தான் வச்சு ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பேசிக்காக என்னென்ன வார்த்தைகள் அடிக்கடி வருமோ அதை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கோம். பாக்கியெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களை நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பயிற்சிக்கு போவோம். ஐ மீன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அல்லது ஐ மீன் டி ஏ அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த ஐ மீன்ட்டோட அந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் ஏதாவது சேரலாம். அதுதான் வரிசையை கீழே கொடுத்துருக்கோம். ஐ மீன்ட் மை, I meant our, I meant your, I meant his, I meant her, I meant their அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அல்லது ப்ரிப்போசிஷன் சேரலாம். உதாரணமாக ஐ மீன்ட் இன், ஐ மீன்ட் அட், இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அடுத்ததில் பார்க்க போகிறோம். தமிழ் வார்த்தைகள் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமமான எதிர்மறை வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை நாம் நன்கு பயிற்சி செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இவற்றை கேட்டு பயிற்சி செய்யும் பொழுது இவைகள் நமது மூளையில் பதியும் பொழுது ஆங்கிலம் பேசுவது நமக்கு எளிதாக வரும். மேலும் எழுதும் பொழுதும் பிழையில்லாமல் வரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் சுரேஷ் இல்லை, ஐ மீன் சுரேஷ். நான் பே இல்லை, ஐ மீன்ட் ஏ கோஸ்ட். நான் நமது வீட்டில் இல்லை, ஐ மீன்ட் அட் அவர் ஹோம். நான் உனது அடிமை இல்லை, ஐ மீன்ட் யுவர் ஸ்லேவ். நான் அலுவலகத்தில் இல்லை, ஐ மீன்ட் இன் த ஆஃபீஸ். நான் வேடிக்கையானவன் அல்ல, ஐ மீன்ட் ஃபன்னி. நான் ஒன்றும் ஜோக் அடிக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் நகைச்சுவையாக பேசவில்லை, ஐ மீன்ட் ஜோக்கிங். நான் குண்டாக இல்லை, ஐ மீன்ட் ஒபீஸ். நான் அவளுடைய காதலன் அல்ல, ஐ மீன்ட் ஹர் லவர். நான் அவர்களுடைய உறவுக்காரன் அல்ல, ஐ மீன்ட் தேர் ரிலேட்டிவ். நான் என்னுடைய சிறந்த நண்பன் அல்ல, ஐ மீன்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் உடன் இறந்த கால எதிர்மறை வாக்கியத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது ஐ வாசின்ட், ஐ வாசின்ட் ஏ, ஐ வாசின்ட் மை, ஐ வாசின்ட் அவர், ஐ வாசின்ட் யுவர், ஐ வாசின்ட் ஹிஸ், ஐ வாசின்ட் ஹர், ஐ வாசின்ட் தேர், ஐ வாசின்ட் இன், ஐ வாசின்ட் அட். இவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும். இதை சொல்லி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எழுதி பார்க்கும் பொழுதும் தவறில்லாமல் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பயிற்சிக்கு செல்வோம். நான் ஒரு வேலையாளாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஏ சர்வன்ட். நான் அவனது நண்பனாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். நான் நேர்மையாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஜென்யூன். நான் மதுரையில் இல்லை, ஐ வாசின்ட் இன் மதுரை. நான் குள்ளமாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஷார்ட். நான் நட்புடன் இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஃப்ரெண்ட்லி. நான் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ட்ரஸ்ட்வர்த்தி. நான் கவர்ச்சிகரமாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் அட்ராக்டிவ். நான் தபால் நிலையம் அருகில் இருந்ததில்லை, ஐ வாசின்ட் நியர் தி போஸ்ட் ஆஃபீஸ். நான் சராசரி மனிதனாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் அன் ஆவரேஜ் மேன். நான் நேர்மையாளனாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் ஹானஸ்ட். நான் பிச்சைக்காரனாக இருந்ததில்லை, ஐ வாசின்ட் பெகர். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரோட ஃபியூச்சர் பி ஆக்சிலரி வெர்ப் எதிர்மறையாக வந்தால் எப்படி வரும்னு பார்க்க போகிறோம். இதை சொல்லி பழகணும். ஐ ஓன்ட் பி, ஐ ஓன்ட் பி ஏ, ஐ ஓன்ட் பி மை, ஐ ஓன்ட் பி அவர், ஐ ஓன்ட் பி யுவர், ஐ ஓன்ட் பி ஹிஸ், ஐ ஓன்ட் பி ஹர், ஐ ஓன்ட் பி தேர், ஐ ஓன்ட் பி இன், ஐ ஓன்ட் பி அட். இப்போ பயிற்சி பழகலாம். நான் அமைதியாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி காம். நான் பார்வையாளராக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர். நான் உனது கைப்பாவையாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி யுவர் பப்பட். நான் அவ்வாறு நினைக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி திங்க் ஸோ. நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி அட் மை ஹோம். நான் மனிதனாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி ஏ மேன். நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி பேசிவ். நான் உன்னுடைய நண்பனாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி யுவர் ஃப்ரெண்ட். நான் குழந்தைத்தனமாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி சைல்டிஸ். நான் கஞ்சனாக இருக்க மாட்டேன், ஐ ஓன்ட் பி எ மைசர்.
இப்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட பொசசிவ் அப்ஜெக்டிவ், பொசசிவ் அப்ஜெக்டிவ்னா உடைமை சொற்கள், உரிமை சொற்கள்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுடைய பொசசிவ் அப்ஜெக்டிவ் வந்து மை, அதோட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா அவருக்கு உரிய பொருளையோ அவருக்கு உரிய உறவுகளையோ அவருக்கு உரிய இடத்தையோ நம்ம சேர்த்துக்கலாம். உதாரணமாக முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா மை, மையோட சிங்குலர் பொசிசிவ் அப்ஜெக்டிவ். உதாரணமாக பிரதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ மை பிரதர்னு வந்துச்சுனாக்க மை பிரதர் இசின்ட்டுன்னு சொல்லணும். இல்லை இந்த மையோட சில நேரங்களில் பன்மை வடிவங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். உதாரணமாக மையோட புளூரல் பொசிசிவ் அப்ஜெக்டிவாக மை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட சகோதரர்கள் என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லும்பொழுது ஆரின்ட் அப்படின்னு மாற்றிக்கணும். அதனால் சிங்குலர் பொசிசிவ் அப்ஜெக்டிவ் என்ன வேணால் வரலாம். ஃபாதர் வரலாம், மதர் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், ஃப்ரெண்டு வரலாம், பேக் வரலாம், ஆஃபீஸ் வரலாம், வெஹிக்கிள் ஏதாவது வரலாம். பொதுவாக பிரதருங்கிற வார்த்தையை வச்சு பயிற்சிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதை பயிற்சி பண்ணி பழகுங்க. மை பிரதர் இசின்ட், மை பிரதர்ஸ் ஆரின்ட், மை பிரதர் இசின்ட் ஏ, மை பிரதர் இசின்ட் மை, மை பிரதர் இசின்ட் அவர், மை பிரதர் இசின்ட் யுவர், மை பிரதர் இசின்ட் ஹிஸ் ஆர் ஹெர், மை பிரதர் இசின்ட் தேர், மை பிரதர் இசின்ட் அட், மை பிரதர் இசின்ட் இன். இப்போ பயிற்சி பார்க்கலாம். என் மிதிவண்டி விலை உயர்ந்தது அல்ல, மை சைக்கிள் இசின்ட் எக்ஸ்பென்சிவ், என் சகோதரன் கூச்ச சுபாவம் உடையவன் இல்லை, மை பிரதர் இசின்ட் ஏ ஷை கை, என் முகம் மிருதுவாக இல்லை, மை ஃபேஸ் இசின்ட் ஸ்மூத், என் தலை வழுக்கையாக இல்லை, மை ஹெட் இசின்ட் பால்ட், என் எதிரிகள் பலவீனமானவர்களாக இல்லை, மை எனிமிஸ் ஆரின்ட் வீக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிகள் என்ற வார்த்தை வந்து இருப்பதால் எனிமீஸ் என்ற பன்மை பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என்னுடைய வேலையால் மோசமானவர் இல்லை, மை சர்வன்ட் இசின்ட் பேட், என்னுடைய முதலாளி வாட்டசாட்டமாக இல்லை, மை பாஸ் இசின்ட் ஜைஜாண்டிக், என்னுடைய மனைவி வீட்டில் இல்லை, மை ஒய்ஃப் இசின்ட் ஹோம், என்னுடைய தாத்தூரில் இல்லை, மை கிராண்ட் ஃபாதர் இசின்ட் இன் த டவுன், என்னுடைய நண்பன் உணர்ச்சி வசப்படுபவன் இல்லை, மை ஃப்ரெண்ட் இசின்ட் சென்சிட்டிவ், என்னுடைய பாட்டி அமைதியாக இல்லை, மை கிராண்ட் மதர் இசின்ட் காம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல பாஸ்ட் ஃபார்ம், அதாவது வாஸ் அல்லது வேர் வச்சு பயன்படுத்துறது பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பழக்க வேண்டியது மை பிரதர் வாசின்ட், மை பிரதர்ஸ் வேரின்ட், மை பிரதர் வாசின்ட் ஏ, மை பிரதர் வாசின்ட் மை ஆர் அவர், மை பிரதர் வாசின்ட் யுவர், மை பிரதர் வாசின்ட் ஹிஸ் ஆர் ஹெர், மை பிரதர் வாசின்ட் தேர், மை பிரதர் வாசின்ட் அட், மை பிரதர் வாசின்ட் இன். இப்பொழுது பயிற்சி போவோம். என்னுடைய சகலை ஊழல் பேர்வழி இல்லை, மை பிரதர் இன் லா வாசின்ட் கரெக்ட், என்னுடைய வாட்ச் விலை உயர்ந்தது இல்லை, மை வாட்ச் வாசின்ட் காஸ்ட்லி, என் குறிக்கோள் கடினமாக இருந்தது இல்லை, மை ஆம்பிஷன் வாசின்ட் டஃப், எனக்கு பிடித்த பாடல் இது அல்ல, மை ஃபேவரட் சாங் வாசின்ட் திஸ், என்னுடைய கணவர் சும்மா இருந்ததில்லை, மை ஹஸ்பண்ட் வாசின்ட் ஐடில், என் சூழல்கள் கடினமாக இருந்ததில்லை, மை சிச்சுவேஷன்ஸ் வேரின்ட் ஹார்ட், எனது முதலாளி தலைவராக இருந்ததில்லை, மை பாஸ் வாசின்ட் ஏ லீடர், என்னுடைய கடந்த காலம் வலி மிகுந்தது இல்லை, மை பாஸ்ட் வாசின்ட் பெயின்ஃபுல், என்னுடைய குடும்பம் சென்னையில் இருந்ததில்லை, மை ஃபேமிலி வாசின்ட் இன் சென்னை, என்னுடைய அழகு நிரந்தரமாக இருந்ததில்லை, மை பியூட்டி வாசின்ட் பர்மனன்ட். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் பொசிசிவ் அட்ஜெக்டிவ் ஃபியூச்சர் பி ஃபார்ம் வர்ப் நெகட்டிவில் பார்க்க போகிறோம். மை பிரதர் ஓன்ட், மை பிரதர்ஸ் ஓன்ட், மை பிரதர் ஓன்ட் ஏ, மை பிரதர் ஓன்ட் மை, மை பிரதர் ஓன்ட் அவர், மை பிரதர் ஓன்ட் யுவர், மை பிரதர் ஓன்ட் ஹிஸ் ஆர் ஹெர், மை பிரதர் ஓன்ட் தேர், மை பிரதர் ஓன்ட் அட், மை பிரதர் ஓன்ட் இன். இப்பொழுது இதை பழக போகிறோம், இதை பயிற்சி பண்ண போகிறோம். என்னுடைய பேச்சு சத்தமாக இருக்காது, மை ஸ்பீச் ஓன்ட் பி ஆடிபிள், என்னுடைய மனம் நம்பிக்கை இழக்காது, மை மைண்ட் ஓன்ட் பி லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், என் குறிக்கோள் இறுதியானதாக இருக்காது, மை ஆம்பிஷன் ஓன்ட் பி ஃபைனல், என்னுடைய கதாநாயகன் கடவுள் இல்லை, மை ஹீரோ ஓன்ட் பி எ காட், என் கணவர் அமைதியாக இருக்க மாட்டார், மை ஹஸ்பண்ட் ஓன்ட் பி சைலண்ட், என் சூழல் நிரந்தரமாக இருக்காது, மை சுச்சுவேஷன் ஓன்ட் பி பர்மனன்ட், எனது மருத்துவர் பணம் பறிப்பவர் அல்ல, மை டாக்டர் ஓன்ட் பி மணி மைண்டட், என்னுடைய எதிர்காலம் அச்சமாக இராது, மை ஃபியூச்சர் ஓன்ட் பி ட்ரெட்ஃபுல், என்னுடைய குடும்பம் துபாயில் இருக்காது, மை ஃபேமிலி ஓன்ட் பி இன் துபாய், என்னுடைய வாழ்க்கை நிலையாக இருக்காது, மை லைஃப் ஓன்ட் பி ஸ்டேபிள். இதை நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய வாட்டி சொல்லி சொல்லி பழகணும். இப்போ அதே ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்ம் பார்க்க, வி ஆர் இன்ட், வி ஆர் இன்ட் த, வி ஆர் இன்ட் அவர், வி ஆர் இன்ட் யுவர், வி ஆர் இன்ட் ஹிஸ், வி ஆர் இன்ட் ஹர், we are it there, we are it in,
பயிற்சி போலாம். நாங்கள் அவருடைய நண்பர்கள் இல்லை, வி ஆர் இன்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சகோதரர்கள் இல்லை, வி ஆர் இன்ட் பிரதர்ஸ். நாங்கள் திருச்சியில் இல்லை, வி ஆர் இன்ட் இன் திருச்சி. நாங்கள் அவருடைய பாதுகாவலர்கள் அல்ல, வி ஆர் இன்ட் ஹர் காட்ஸ். நாங்கள் விளையாட்டு வீரர்கள் இல்லை, வி ஆர் இன்ட் பிளேயர்ஸ். நாங்கள் சோகமாக இல்லை, வி ஆர் இன்ட் சேட். நாங்கள் வருத்தப்படவில்லை, வி ஆர் இன்ட் அப்செட். நாங்கள் உன்னுடைய நண்பர் இல்லை, வி ஆர் இன்ட் யுவர் ஃப்ரெண்ட். நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, வி ஆர் இன்ட் கிரேட். நாங்கள் நயவஞ்சகர்கள் இல்லை, வி ஆர் இன்ட் ஹிப்போக்ரைட். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் இறந்த கால பீஃபாமர்ப்பு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வி ஆர் இன்ட், வி ஆர் இன்ட் த, வி ஆர் இன்ட் அவர், வி ஆர் இன்ட் யுவர், வி ஆர் இன்ட் ஹிஸ், வி ஆர் இன்ட் ஹர், வி ஆர் இன்ட் தேர், வி ஆர் இன்ட் இன், வி ஆர் இன்ட் அட், வி ஆர் இன்ட் டு. இப்போ பயிற்சி பண்ணவும். நாங்கள் உங்களது எதிரிகளாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் யுவர் ஃபோர்ஸ். நாங்கள் பொதுமக்களாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் பப்ளிக். நாங்கள் எங்கள் பள்ளியில் இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் அட் அவர் ஸ்கூல். நாங்கள் கவனமாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் கேர்ஃபுல். நாங்கள் ஆபத்தில் இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் இன் டேஞ்சர். நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் த அக்யூஸ்ட். நாங்கள் பைத்தியமாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் சேன். நாங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் யுவர் நெய்பர். நாங்கள் கவனக்குறைவாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் நெக்லிஜென்ட். நாங்கள் பாதுகாப்பாக இருந்ததில்லை, வி ஆர் இன்ட் சேஃப். அடுத்து நாம் காண இருப்பது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபியூச்சர் பி ஆக்ஸிலரி வெர்ப் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இன்ஸ்டேட்டர்ஸ் இப்போ பார்க்கலாம். வி ஓன்ட் பி, வி ஓன்ட் பி த, வி ஓன்ட் பி அவர், வி ஓன்ட் பி யுவர், வி ஓன்ட் பி ஹிஸ், வி ஓன்ட் பி ஹர், வி ஓன்ட் பி தேர், வி ஓன்ட் பி இன், வி ஓன்ட் பி அட், வி ஓன்ட் பி டு. இதற்கு பயிற்சி பண்ணுவோம். நாங்கள் அவனுடைய வேலையாளாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி ஹிஸ் சர்வன்ட். நாங்கள் குற்றவாளிகளாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி கல்பிட்ஸ். நாங்கள் இந்தியாவில் இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி இன் இந்தியா. நாங்கள் அவர்களுடைய நலம் விரும்பியாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி தேர் வெல் விஷர்ஸ். நாங்கள் பொறாமைக்காரர்களாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி ஜெலஸ். நாங்கள் சோகமாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி சேட். நாங்கள் பதட்டமடைய மாட்டோம், வி ஓன்ட் பி நர்வஸ். நாங்கள் பங்குதாரர்களாக இருக்க மாட்டோம், வி ஓன்ட் பி பார்ட்னர்ஸ். இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் பொசசிவ் அட்ஜெக்டிவோட ப்ரெசண்ட்டோ ஃபாஸ்ட்டோ ஃபியூச்சரோ பீஃபார் மெர்ப் நெகட்டிவாக வந்தால் எப்படி வரும் கொடுத்துருக்காங்க. பீஃபார் மெர்ப் நெகட்டிவாக வரும்பொழுது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அவர் ப்ளஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதோட சேர்த்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஒருமையாக இருந்தால் இஸ் இன்ட்டும், அந்த பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் பன்மையாக இருந்தால் ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது ஆர் இன்ட்டு, பாஸ்ட்டில் சொல்லும்போது சிங்குலராக இருக்கும்போது வாசின்ட்டு, பாஸ்ட்டில் வந்து ப்ளூரலாக இருக்கும்போது வேரின்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே ஓன்ட் பி அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதோட சேர்த்து பாக்கி அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும், இதை நல்லா பழகிக்கணும். இப்போ பயிற்சிக்கு போயிடுவோம். எங்களது வீடு போதுமானதாக இல்லை, அவர் ஹவுஸ் இஸ் இன்ட் சஃபிசியன்ட். எங்கள் பிரச்சனை கடினமானதல்ல, அவர் ப்ராப்ளம் இஸ் இன்ட் டிஃபிகல்ட். எங்கள் பைக் பழுதாக இல்லை, அவர் பைக் இஸ் இன்ட் அண்டர் ரிப்பேர். நமது நாடு பிரச்சனையில் இல்லை, அவர் கண்ட்ரி இஸ் இன்ட் இன் ட்ரபிள். எங்கள் தங்கை ஆபத்தில் இருந்ததில்லை, அவர் சிஸ்டர் வாஸ் இன்ட் இன் டேஞ்சர். எங்கள் நிறுவனம் சட்ட விரோதமானதாக இல்லை, அவர் கம்பெனி வாஸ் இன்ட் இல்லீகல். எங்கள் நண்பர்கள் பொறாமைக்காரர்களாக இருந்ததில்லை, மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் இன்ட் என்விஎஸ். எங்கள் பள்ளி பழையதாக இருக்காது, அவர் ஸ்கூல் ஓன்ட் பி ஓல்டு. எங்கள் ஆசிரியர்கள் சுயநலமாக இருக்க மாட்டார்கள், அவர் டீச்சர்ஸ் ஓன்ட் பி செல்ஃபிஷ். எங்களுக்கு உடல்நலம் ஒரு பிரச்சனையாக இராது, அவர் ஹெல்த் ஓன்ட் பி அன் இஷ்யூ. தொடர்ந்து நல்லா பயிற்சி பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து இறந்த காலம் மற்றும் எதிர்கால பீஃபார்ம் மெர்போட எப்படி எதிர்மறையான வாக்கியங்களை அமைச்சு பயிற்சி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த காணொலி உங்களுடைய ஆங்கில திறமையை மேம்படுத்த உதவி செய்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் இதை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.